ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமிரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இதையும் எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும். தக்காளி சட்னிக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்தனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 பூண்டு கிட்டே கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளியை நைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். நார்மல் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. எப்போவுமே தக்காளி சட்னிக்கு தக்காளி எடுக்கும்போது நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியோட கலரே நல்லா மாறி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் ஓரங்களில் லைட்டாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று இருந்தாலே போதும். இந்த சட்னியை 2-3 நாள் வரையின் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, டேஸ்ட்டும் மாறாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த சட்னி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதை தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.